நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க லாஸ்ட் வீக்கில் வந்து ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், நான் வந்துட்டு மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க, என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் சைட்டில் போட்டிருக்கேன், நல்லா பாருங்கள். என்னென்னா நீங்கள் பெய்டு சர்வீஸ் கொண்டு வாங்க, நான் இதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு பொடிகளை வச்சுட்டு உட்காந்து இல்லை, திடீர்னு வித்துட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிஸ்டமில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்கே வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணி நீங்கள் வந்து 50,000 வெஹிக்கிள்ஸ் வித்துட்டோம் ஆ ஊன்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க இல்லையா, 50,000 வெஹிக்கிள் வித்திருக்கீங்க. அந்த 50,000 வெஹிக்கிளுக்கு ஸ்பேஸ் கண்டிப்பாக தேவை இல்லையா? 50,000 வெஹிக்கிள் அங்கங்கே போய் நின்ட்டா போதுமா? பரவாயில்லையா உங்களுக்கு? என்னுடைய கேள்வி அதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் த ஒஸ்ட் சர்வீஸ் சென்டர். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது இருந்த சர்வீஸ் சென்டர் இப்போ இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். வெல்கம் பேக் டு த சேனல், திஸ் இஸ் ஒலி. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் எடுத்து பேச போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 year கம்ப்ளீஷன். ஜாவா வந்துட்டு நான் வந்துட்டு வாங்கி 1 year கம்ப்ளீஷன் ஆகிடுச்சு, ஆகிட்டு ஒரு 1 month மேலே ஆகுது. அது இல்லாமல் வந்துட்டு என்னுடைய லாஸ்ட்டு சர்வீஸை நான் அப்போ தான் வந்துட்டு ஃப்ரீ சர்வீஸ், ஃபைனல் ஃப்ரீ சர்வீஸை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன், முடிச்சிருக்கேன். 10,000 கிலோமீட்டர் ஃபினிஷ் ஆனதுனால. ஸோ இதில் என்னென்னா என்னென்ன வந்துட்டு ட்ராபேக்ஸ் இருக்குது, ஸோ இப்போது என்னென்னலாம் எனக்கு ப்ராப்ளம் நான் அதில் ஃபேஸ் பண்ணேன், ஸோ இந்த 1 year கம்ப்ளீஷனில் வந்துட்டு சர்வீஸ் சென்டரில் நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, இப்போ எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, ஸோ இதை டீட்டெயிலாக ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் முக்கியமான விஷயத்தை நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன், இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மாதிரி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அப்போதே அப்போ தான் நம்ம அப்டேட்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், நம்ம சேனல் வந்து 1,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கு. ஸோ அதுவே நமக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். என்னடா சடனாக என்ன 1,000 சப்ஸ்கிரைபருக்கு பெருசாக பேசுகிற அப்படின்னு நினைக்கலாம், பட் ஒரு யூடியூபருக்கு 1,000 சப்ஸ்கிரைபர்ன்றது பெரிய விஷயம்தான். ஸோ நம்ம இந்த லெவலில் இருந்து இந்த லெவலுக்கு போகிறதுக்கு உங்களுடைய உதவி கண்டிப்பாக தேவை. ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பைக் ரிலேட்டடாக எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இருந்த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், அது வந்துட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் எல்லா வீடியோலேயுமே. வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ரஸ்டிங் இஷ்யூ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், எனக்கு அதுக்கு பெருசாக இல்லை. அது இல்லாமல் வந்துட்டு என்னென்னா எனக்கு என்னென்ன இப்போ இந்த சுச்சுவேஷனை என்னென்ன சேஞ்ச் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா, நம்மளுடைய கிளச் ஒயர் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுற சுச்சுவேஷனில் இருந்தது. ஏன்னா 10,000 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய செயின் சேஞ்ச் பண்ண வேண்டியது, அதாவது இன்னொரு 1,000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ஓட்டலாம், 2,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். ஓட்டிட்டு சேனா அப்பப்போ நான் லூப் பண்ணதுனால இன்னொரு 2,000 கிலோமீட்டர் வந்து ஓட்டலாம். ஸோ அது பிரச்சனை கிடையாது. அடுத்தது என்னுடைய ஃப்ரண்ட் டிஸ்க் பேடு, இந்த 3 விஷயம் தான் எனக்கு சேஞ்ச் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் நான் இருந்தேன். என்னென்னா நான் சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் விடும்போது என்னென்னா ஒரு ஜாப் கார்டு ஓப்பன் பண்ணுறாங்க, JMB ஜாவா சர்வீஸ் சென்டர் இன்னும் அண்ணனுக்கு அவங்க ஒரு ஜாப் கார்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஜாப் கார்டில் வந்து என் பிரச்சனைலாம் நான் சொல்கிறேன், சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, சார் இதை சேஞ்ச் பண்ணோம் இதை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. நான் சரி ஓகே நீங்கள் சொல்கிறீங்கன்னா இது சேஞ்ச் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்ககிட்டயே நான் விடுறேன். என்னென்னா அன்றைக்கி ஈவினிங் நான் பைக் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை இல்லை சார் நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் நாளைக்கு ஈவினிங் நீங்கள் வந்து டெலிவரி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நானும் வந்துட்டு சரி பரவாயில்ல நாளைக்கு ஈவினிங் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிடுங்க, ஏன்னா கிளச் ஒயர்லாம் வந்துட்டு ஒஸ்ட் கண்டிஷனில் இருந்தது, இப்போ சேஞ்ச் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். மறுநாள் அவங்க கால் பண்ணி உங்கள் பைக் ரெடி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி நானும் வந்து பைக் ரெடி ஆகிடுச்சுதான்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி இங்கேருந்து போயிட்டேன். அங்கே போனதும் அவங்க என்ன பண்ணி வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணலை, ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் சர்வீஸ், ஆயில் சேஞ்ச் பண்ணி, என்னென்னா அது ஃப்ரீ சர்வீஸ் இல்லையா, ஸோ ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு எதுவுமே பண்ணலை. ஜென்ரலாக நம்ம எப்போவுமே வந்துட்டு ஃப்ரீ சர்வீஸ் விட்ற அந்த 1 hour ஒர்க் தான் அவங்க பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேற்கொண்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணி எதுவுமே பண்ணாமல் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் போய் கேட்குறேன் ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இல்லை சார் என்கிட்ட ஸ்பேர்ஸ் எதுவுமே இல்லை, ஸ்பேர்ஸ் வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் அதான் கேட்டேன், நீங்கள் அப்போ நேற்றுக்கு எனக்கு கமிட்மெண்ட் எதுக்கு கொடுத்தீங்க, ஸ்பேர்ஸ் இல்லாதவங்க எப்படி நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை நான் கேட்கும்பொழுது, இல்லை இல்லை சார் நாங்கள் வந்து ஸ்பேர்ஸ் வந்து இருக்குதுன்னு நினச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. சரி நானும் ஓகே சார் நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு ஸ்பேர் வந்து எனக்கு இன்டிமேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அது எண்ட் ஆஃப் இன்றைக்கி நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். 1 week ஆகிடுச்சு நான் போயிட்டு வந்து, ஸோ நான் வீடியோவை போட்டிருக்கணும் அப்பயே. 1 week ஆகிடுச்சு நான் இன்றைக்கி கால் பண்ணி அவங்ககிட்ட பேசுகிறேன், சர்வீஸ் சென்டருடைய சூப்பர்வைசர் அண்ட் தென் மேனேஜர். ஸோ ரெண்டு பேர்கிட்டயுமே நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து செயின் வந்துட்டு நீங்கள் தனியாக கிடைக்குன்னு ஃபஸ்ட்டு எங்கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாமே நம்மகிட்ட இருக்குது, அவங்ககிட்ட பேசினது எவிடன்ஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு அவங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, இந்த மாதிரி வந்து இந்த ஸ்பேஸ்லாம் நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் உங்களுக்கு, இந்த ஸ்பேஸ்லாம் மாற்றணும், மாத்துறதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க லாஸ்ட் வீக்கில் வந்து ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், நான் வந்துட்டு மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன்.
அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க. என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் சைடில் போட்டிருக்கேன், நல்லா பாருங்கள். என்னென்னா நீங்கள் பெய்டு சர்வீஸ் கொண்டு வாங்க, நான் இதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றாங்க. இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஃப்ரீ சர்வீஸில் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த சர்வீஸ் சார்ஜ்லாம் வராது, ஒன்லி ஸ்பேருக்கு மட்டும்தான் அவங்க வந்துட்டு பே காசு வாங்கணும் நம்மக்கிட்ட. அப்போ லாஸ்ட் வீக்கே அவங்ககிட்ட ஸ்பேர் இருந்திருக்கு, இல்லாமலாம் கிடையாது. ஆனால் ஃப்ரீ சர்வீஸில் போகும்போது என்னென்னா, அந்த சர்வீஸ்க்கான சார்ஜை வந்து வாங்க முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக பெய்டு சர்வீஸ் வரும்போது அதுக்கு தனித்தனித்தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்க அப்படி பிளான் பண்ணுறாங்க. இது வந்து எனக்கு வந்து எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா, அவங்க அதாவது நான் வந்துட்டு அவங்ககிட்ட வந்துட்டு நான் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் தான் நம்மளால் பேச முடியும் இல்லையா. ஸோ அதனால் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டேன், எனக்கு அந்த எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குது, அந்த எவிடன்ஸ் நான் உங்ககிட்ட இங்கே காட்டியிருக்கேன். ஸோ இது என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜாவாவை ப்ளேம் பண்ணுறேன் இல்லை சர்வீஸ் சென்டரை ப்ளேம் பண்ணுறேன் அப்படின்றது வந்து செகண்ட் பார்ட்டு. ஒரு விஷயத்த சொன்னால் அதை கரெக்டாக சொல்லிடணும், இது இருக்குது இல்லை. ஏன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்னி இந்த வாரம் இருக்குன்றீங்க, அடுத்த வாரம் கால் பண்ணி கேட்கும்போது அந்த செயினே இல்லைன்றாங்க. லாஸ்ட் வீக் என்னை கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, செயின் வந்துட்டு இருக்குது, செயின் மட்டும் தனியாக கிடைக்கும், 800 ரூபீஸ் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த வாரம் கால் பண்ணி கேட்டால் 6000 ஆகும், ஸ்ப்ராக்கெட்டோட சேர்த்து தான் நீங்கள் மாற்றணும், செயின் மட்டும் மாற்ற முடியாது, நாங்கள் மாற்றி பார்த்தோம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இது என்னன்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் லாஸ்ட் வீக்கே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, யாருமே அதை பற்றி பேசவே இல்லை. அதுவும் இல்லாமல் நான் ஸ்பேஸை வந்து அதர் சர்வீஸ் சென்டரில் கொஞ்சம் வந்து நான் வந்துட்டு என்கொயரி பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா எனக்கு தெரிஞ்சவங்க மூலயமா நான் என்கொயரி பண்ணுறேன். அவங்க வந்து என்னென்னா, செயின்ஸ் ப்ராக்கெட்டோட சேர்த்து 4500 தான் சொல்கிறாங்க, இவங்க 6000 சொல்கிறாங்க. ஸோ மீன்ஸ் வந்து பெய்டு சர்வீஸில் எவ்வளோதான் இவங்களால் வந்து சம்பாதிக்க முடியுமோ அப்படி பிளான் பண்ணுறாங்களா என்னென்னு சீரியஸாக ஐ டோன்ட் நோ கிளியர்லி. என்னை பொறுத்த வரைக்கும் த ஒஸ்ட் சர்வீஸ் சென்டர். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது இருந்த சர்வீஸ் சென்டர் இப்போ இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது இருந்த ஒரு சூப்பர்வைசர் பேர் சொல்ல விரும்பலை, பட் அவர் வந்து என்னன்னா ஒரு பர்ஃபெக்டான பர்சன், ஒரு நாலேஜ்டு பர்சன், கரெக்டாக ஃபாலோ பண்ணி மெட்டில் வர வைப்பார். எந்த ஒரு பிரச்சனைனாலும் கால் பண்ணி சொன்னோம்னா டக்குன்னு அதுக்கான சொல்யூஷனை சொல்லுவார், இது பண்ணுங்கள் சார், இதை பண்ணுங்கள் சார், பொலைட்டாக பேசுவார், நல்ல மனுஷன். பட் இப்போ இருக்கவங்க என்னென்னா ரூடாக தான் பேசுகிறாங்க. இல்லை இல்லை, நீங்கள் என்ன கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, என்ன கேள்வி கேட்குறது நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நான் வண்டி உங்ககிட்ட வாங்கியிருக்கேன், நீ தான் எனக்கு சர்வீஸ்க்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ நான் ஒன்று தானே கேள்வி கேட்க முடியும், யார்கிட்ட போய் நான் கேள்வி கேட்க முடியும். இதில் வந்துட்டு அவங்க மேனேஜர் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இல்லை சார் நாங்கள் வந்து ஜாவாவுக்கும் உங்களுக்கு ஒரு இன்டர்மீடியேட் தாங்க. அப்போ அதை சர்வீஸ் சென்டரில் இந்த ரேட்டில் கிடைக்கிது இல்லை, அவங்களும் ஒரு இன்டர்மீடியேட் தானே. ஸோ அவங்களால கொடுக்க முடியுது, உங்களால் எனக்கு கொடுக்க முடியல, என்னுடைய கேள்வி அதுதான். அப்போது முழுக்க முழுக்க இது என்ன நடக்குது, என்ன ஸ்கேம் நடக்குது அப்படின்றது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சாகணும். ஸோ இதை வந்துட்டு என்னென்னா, அவங்களை பொறுத்த வரைக்கும் இதை வெளிக்கொண்டு வர முடியாமல் ரொம்ப பேர் வந்துட்டு குமுறல்கள் இருக்கலாம். ஸோ அவங்களுடைய ஒரு ஆளாக நான் பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என் பைக்கில் இன்றைக்கி இந்த விஷயம் வந்து நடந்துருக்கு, பட் இதனால் எனக்கு இந்த செகண்ட் வரைக்கும் அந்த பாதிப்பும் கிடையாது. பட் இருந்தாலும் இதனால் நாளைக்கு ஒருத்தருக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பேசிகிட்டு இருக்கேன். தெரிஞ்ச வரைக்கும் சென்னையில் இருக்கிற ஒஸ்ட்டு சர்வீஸ் சென்டர் அப்படின்னு கூட சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லுவேன் நான். ஏன்னா வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ண மாதிரி எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, எனக்கு தெரியுது இந்த ஃபால்ட் இருக்குது, இந்த ஃபால்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிளியராக தெரியுது. ஸோ நான் அதை நான் சொல்கிறேன். பட் தெரியாதவங்க எத்தனை பேர் ஒன்றால் இருக்கலாம், ரஸ்டிங் ப்ராப்ளம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்களாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு ஜாவாவுக்கு ப்ரொமோட் பண்ணணும்லாம் வீடியோ போடுறவங்க கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஜாவா பிடிச்சது, நான் எடுத்தேன், எடுத்துகிட்டு ரைட் போகிறேன். ஸோ அது என்னுடைய பர்சனலான ஒரு விஷயம் தான். எங்கிட்ட கமெண்டில் கேட்குறவங்களுக்கு அதுதான் சொல்லுவேன், கேட்டிங்கன்னா இல்லை ப்ரோ நீங்கள் போய் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கிங்க. ஸோ அடுத்தது என்ன, ஜாவா வாங்கலாமா வானாவா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருமே கேட்குறீங்க. அதுக்கான ஒரே ஒரு ஆன்சர் என்னன்னா, போய் ஓட்டுங்க, பாருங்கள், ரஸ்டிங்கில் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. எனக்கு ரஸ்ட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா வண்டியை திருப்பி தான் இங்கே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் வாங்குங்க. அடுத்தது இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் பார்த்துட்டீங்களே, நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்தீங்க. ஏன்னா இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு, பெய்டு சர்வீஸில் தான் நான் இந்த விஷயத்த பண்ணுவேன், ஃப்ரீ சர்வீஸில் இந்த விஷயத்த பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது நமக்கு தெரியுது இல்லையா. நீங்கள் இனிமேல் எல்லாருமே கேள்வி கேளுங்க போயிட்டு, ஏன் இந்த சர்வீஸில் பண்ண மாட்டீங்க, ஸ்பேர் இன்வென்ட்ரி அதாவது ஒரு மினிமம் இன்வென்ட்ரின்னு ஒன்று மெயின்டைன் பண்ணி ஆகணும். யாராக இருந்தாலும் எந்த ஒரு சர்வீஸ் சென்டராக இருந்தாலும் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்தால் யாராக இருந்தாலுமே அந்த இன்வென்ட்ரி லெவல்ன்றது மினிமம் 1-2 ஏதோ ஒரு குவான்டிட்டி இருக்கணும். ஒன்று கூட இல்லாமல் 0 குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன இன்வென்ட்ரி லெவல் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு பொடிகளை வச்சுட்டு உட்காந்துல்ல, திடீர்னு வித்துட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிஸ்டமில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு. அங்கே வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணி நீங்கள் வந்து 50,000 வெஹிக்கிள்ஸ் வித்துட்டோம் ஆகும்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க இல்லையா. 50,000 வெஹிக்கிள் வித்துருக்கீங்கயா, அந்த 50,000 வெஹிக்கிளுக்கு ஸ்பேஸ் கண்டிப்பாக தேவை இல்லையா. 50,000 வெஹிக்கிள் அங்கங்கே போய் நின்ட்டா போதுமா, பரவாயில்லையா உங்களுக்கு, என்னுடைய கேள்வி அதுதான். ஸோ வண்டியை வாங்கும்போது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க, கிளியராக செக் பண்ணி வாங்குங்க. மைலேஜ் வைஸ்லாம் வந்துட்டு ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு, 35 கிலோமீட்டர் வந்து சாலிடாக தருது மைலேஜ், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது.
அடுத்த ஒரு சில விஷயங்கள் என்னென்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி. இது வரைக்கும் எனக்கு எங்கேயுமே பெருசாக ஃபீல் ஆகலை, கிரவுண்ட் கிளியரன்ஸ் எங்கேயுமே தட்டல, பெருசாக தட்டல. ஸோ அதனால் கிரவுண்ட் கிளியரன்ஸை பற்றி நான் கவலைப்படலை, அதனால் எதுவும் டேமேஜ் காசஸும் கிடையாது. மற்றபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முக்கியமான இந்த ஃபியூல் கேஜ் வந்து சத்தியமாக நம்பாதீங்க, அது இருக்கிறதுலேயே வந்து ஒஸ்ட் கேஸு, அதை நம்பவே கூடாது. நீங்கள் வந்துட்டு டேங்கை திறந்து எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபியூல் போடுங்க. ஏன்னா நானாம் வந்துட்டு இப்போ இந்த லாஸ்ட் ட்ரிப்பு போனது வந்து இந்த ஆஸ்திரேலியா ட்ரிப் போகும்போது இங்கே வந்து 700க்கு நான் பெட்ரோல் அடிக்கிறேன், அடிச்சுட்டு போயிட்டேன், போயிட்டு ரிட்டர்ன் வரேன், டேங்க்கு ஃபுல்லாகிடுச்சு. 700 பெட்ரோல் அடிக்கும்போது டேங்க்கு ஃபுல்லு, டேங்க்கு ஃபுல்லாகிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது திருப்பி ஒரு 500 பெட்ரோல் அடிக்கிறேன். மொத்தமே நான் பெட்ரோல் வச்சு 1200 ஏதோ பெட்ரோல் அடித்தேன், ஆனால் அப்பயும் டேங்க் ஃபுல்லு. 500 அடிக்கும்போது டேங்க்கு ஃபுல்லு அப்படின்னும் போது, ஆனால் எனக்கு காட்டும்போது எனக்கு வந்துட்டு ஜீரோவில் காட்டிகிட்டு இருந்தது. ஓ, அதனால் அதை ரொம்பலாம் டிபெண்ட் பண்ணி நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து கவுத்து விட்டுறோம், நண்டு தள்ளியும் தான் போய் ஆகணும். பஞ்சர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது வரைக்கும் எனக்கு பெருசாக ஆகலை. அது ஒரு சிலர் அதுவும் கேட்டாங்க பஞ்சர்லாம் ஆயிடுதா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, பஞ்சர்லாம் எனக்கு எதுவுமே ஆகலை இது வரைக்கும். அடுத்தது வேறு என்ன நீங்கள் கேட்க போகிறீங்க, பிரேக். கண்டிப்பாக பிரேக் வந்துட்டு ரியர் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி, அதாவது ஒன்ஸ் வாட்டர் சர்வீஸ் பண்ண உடனே வந்துட்டு நைஸ் வர ஆரம்பிச்சிருது, அந்த ட்ரம்மில் நைஸ் வர ஆரம்பிச்சிது. பட் இப்போது சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அது இல்லை, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் நைஸ் வந்துட்டு BS6க்கும் BS4, இந்த BS6க்கும் BS4க்கும் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைம் நம்ம கூட வந்து சந்தோஷ் ப்ரோ வந்துருந்தப்பில் அவர் BS6 இந்த BS4 அதில் நான் பார்த்தேன், ரெண்டு வண்டியுமே வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது நாய்ஸ் கொஞ்சம் வேரியன்ஸ் இருந்தது. ஃபைனலான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது, அதனால இங்கே நான் அதை பதிவு பண்ணுறேன். மேட் பைரட் திருநெல்வேலிக்காரர் அவர் வந்துட்டு பைக்கில் போகும்போது, சூப்பர் பைக்கில் போகும்போது ஒரு மாடு குருட்டில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஸ்பாட்லேயே வந்துட்டு இறந்துட்டார். கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், நம்மளுடைய பைக்கர் கம்யூனிட்டியில் ஒருத்தர் இறக்கும்போது அது வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும். எனக்கு என்னென்னா ஒரே விஷயம் தான் நான் சொல்லுவேன், ஸ்பீடு வந்து நம்மளுடைய திறமையை வந்துட்டு ப்ரூஃப் பண்ணாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம போயிட்டுருப்போம், ரைடர்ஸ்க்கெலாம் தெரியும் மேக்ஸிமம். ஒரு லாங் ரைட்லாம் போகும்போது நீங்கள் வந்து ஒரு 80ல தான் க்ரூஸ் பண்ணி போயிட்டுருப்பீங்க, அப்போ சடனாக வந்துட்டு நம்மளை முறுக்கி காட்டுவாங்க வந்து பக்கத்தில் நின்றுட்டு, அப்போலாம் ரேஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எவ்வளோ முறுக்கினாலும் நான் ரேஸ்க்கு போக மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும் என்னை நம்பி என் ஃபேமிலி இருக்குது, அப்பா அம்மா இருக்காங்க. என்னை வந்து வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பும்போது அவங்க அனுப்பும்போது பயம் இல்லாமலாம் அனுப்ப மாட்டாங்க, 100% பயத்தோடு தான் வெளியே அனுப்புவாங்க. ஸோ அந்த பயத்தோடு தான் நானும் போகணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை விட்டுட்டு நானும் இஷ்டம்படி வந்துட்டு ரேஸ் போகிறேன் அப்படி போகிறேன்னா 4வது ரைடில் நானும் இருக்க மாட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஸ்பீடுன்றது வந்து நான் இப்போ வந்து டாப் ஸ்பீட் போயிட்டேன் அப்படின்னு என்ன ஒன்றும் இல்லை. நீங்கள் டாப் ஸ்பீட் போகிறதா என்ன ஆக போகுது, அதில் ஒரு சந்தோஷமும் இல்லை. எவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இயற்கையை ரசிச்சுட்டு போகலாம். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம், நம்மளால் ஒன்றொருத்தருக்கு பாதிப்பு வரக்கூடாது, நமக்கும் பாதிப்பு வரக்கூடாது, நம்ம ஃபேமிலிக்கும் பாதிப்பு வரக்கூடாது. நம்ம பண்ணுற ஒரு சின்ன தப்பு வந்து எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை. இப்போ என்ன ஆயிரும்னா, இந்த பைக் வந்து ரைடிங் ஜாக்கெட் தூக்கி போட்ட உடனே நம்மளை வந்து ஒரு ஏலியன் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த மாதிரி ஒரு வியூ வந்து நம்ம மாற்றணும், அப்போது நம்ம ஒழுங்காக இருந்தால் அந்த வியூஸை நம்ம மாற்றிடலாம். ஸோ அதுதான் என்னுடைய வேண்டுகோள். தயவு செஞ்சு சொல்கிற எல்லாருமே டாப் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறேன் இதெல்லாம் வேண்டாம், நமக்கு அது தெரியும் அந்த டாப் ஸ்பீட் போகணும்னு சொல்லிட்டு. நம்ம ஊர் ரோடு டாப் ஸ்பீடுக்கு ரோடு இல்லை இல்லையா, ரோடு வந்து நம்ம ஊரில் அந்த மாதிரி இருந்துட்டு நீங்கள் என்னென்னாலும் பண்ணலாம். நம்ம ஊர் ரோடு 80க்கு போனாலே வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனையை க்ரியேட் பண்ணி விட்டுருது, பண்ணி விட்டுருது. திடீர்னு அங்கங்கே பாட்ஹோல்ஸ் இருக்குது, அந்த டைமில் சீரியஸாக நம்மளால் கண்ட்ரோல்லாம் பண்ணவே முடியாது. நீங்கள் நம்ம நினச்சிப்போம், நம்மக்கிட்ட ஏபிஎஸ் இருக்குது, நம்மக்கிட்ட இந்த கிரிப்பர் டயர் இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியாது, விட்டனா கேலி அவ்வளோதான். ஹெல்மெட் இருந்துச்சுன்னா ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் நீங்கள் கீழே விழுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுடைய உயிர் காப்பாற்றிருக்கும், அவ்வளோதான். அதுக்குன்ட்டு 140 போய் தட்டினீங்கன்னா ஒன்றுமே தேராதுங்க. BMW போயிட்டு அடிப்பட்டோம் செத்தவனும் உண்டு, நார்மல் ஒரு ஆல்ட்டோவில் போயிட்டு உயிர் பயிற்சி ஒன்று உண்டு. ஸோ வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு பெரிய வண்டி இருக்குது, இது வந்து எவ்வளோ ஸ்பீடு வேணாலும் போகும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த ஸ்பீடில் நம்ம போனோம் அப்படின்னா வண்டி நம்ம கண்ட்ரோலில் இருக்காது, நம்ம வண்டி கண்ட்ரோலில் இருப்போம். அப்போ வண்டி கண்ட்ரோலில் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக ஆப்வியஸாக வந்துட்டு அது சொல்கிறது தான் கேட்க முடியும், நம்ம சொல்கிறது அது கேட்காது இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு எல்லா ஒரு சில ரைடர்ஸ்லாம் வந்து என்னென்னா அந்த டாப் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படிலாம் வந்துட்டு காட்டுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு வேண்டுகோள், என்ன வேண்டுகோள் அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்கள் பண்ணுற ஒரு சில தப்பு தான் வந்துட்டு மற்றவங்களும் பண்ணுறாங்க. உங்களை நீங்கள் ஒரு மோட்டிவேட்டட் பர்சனாக இருக்காதீங்க ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும். நானும் ஒரு சில இடத்துல 120 கிலோமீட்டர்லாம் ரீச் பண்ணியிருக்கேன், பட் அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சில் இருக்கும். ஸோ அதுவே நான் தப்பு தான் சொல்லுவேன், ஏன்னா 110, 100 இந்த ரேஞ்ச் தான், இதுக்கு மேற்கொண்டு நம்ம ஸ்பீட் போகிறது வந்து தகாது. 140 போனீங்கன்னா அது யாருக்குமே வந்துட்டு பிரயோஜனம் கிடையாது.
ஸோ அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இதுக்கப்புறம் பண்ணாதீங்க. இது ஒரு வேண்டுகோளை தான் சொல்கிறேன், நான் வந்து யாருக்குமே வந்துட்டு கமாண்டாவோ கட்டளையாவோ சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்கவுங்களுடைய இஷ்டம். இருந்தாலும் என்னுடைய சகோதரர்களாக, என்னுடைய நண்பர்களாக எல்லாருமே அப்படி நினச்சி தான் நான் எல்லாத்தையும் இதை பேசிகிட்ருக்கேன். ஓ, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பை, சி யூ.